தடுப்பூசி செலுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் கோவின் தொழில்நுட்பம் உலக நாடுகளுக்கும் வழங்கப்படும். சர்வதேச மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. சர்வதேச திரைப்பட விழா நவம்பர் 20ஆம் தேதி கோவாவில் தொடங்கும். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். தமிழகத்தில் பேரிடர்களால் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க நிரந்தர திட்டங்களை உருவாக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழகத்தில் இதுவரை 1,57,00,000 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஆப்கானிலிருந்து வெளியேறும் அமெரிக்க படைகள் மத்திய ஆசிய பகுதிக்குள் நுழையக்கூடாது. ரஷ்யா எச்சரிக்கை. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி ரோஜர் ஃபெடரர் ஜோகோவிச் காலிறுதிக்கு தகுதி.